ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம ஆடி முதல் நாள் என்ன செய்ய வேண்டும், அம்மனையும் உங்கள் குலதெய்வத்தையும் ஆடி முதல் நாள் உங்கள் வீட்டிற்கு வரவழைக்க இதை செய்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆடி மாதம் பிறந்தாலே நம்ம நினைவுக்கு வருவது அம்மன் வழிபாடு தான். சின்ன சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்மன் கோவில்களில் கூட தீ மிதித்தல், அந்த கரகம் எடுப்பது, கூழ் ஊற்றும் சடங்கு, இது எல்லாமே வந்து எல்லா கோவில்களிலுமே நடைபெறும். அப்பேற்பட்ட இந்த ஆடி மாதத்தில் கோவிலுக்கு செல்லாதவர்கள் கூட இந்த ஆடி வெள்ளி செவ்வாய்க்கு கண்டிப்பாக கோவிலுக்கு வந்து செல்வார்கள். ஏன்னா இந்த மாதத்தில் அம்மனை நினைத்து நம்ம செய்கின்ற சின்ன எளிய ஒரு வழிபாடு கூட உங்களுக்கு பல மடங்கு ஒரு பலன்களை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். நிச்சயமாக அந்த அம்மன் வந்து அனைத்து பெண்களுக்குமே வரத்தை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான மாதம்தான் இந்த ஆடி மாதம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி மாதத்தின் முதல் நாள் நீங்கள் செய்யக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தினால உங்கள் குலதெய்வமும் அம்மனும் உங்கள் வீடு தேடி வருவார்கள். அது என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜூலை மாதம் 17 புதன்கிழமை ஆடி 1 வந்து பிறக்கின்றது. ஆடி மாத பிறப்பு வந்து வருகின்றது. இந்த முதல் நாள் வந்து வெள்ளி செவ்வாயாக இருந்தால் நம்ம வந்து கோவிலுக்கு சென்று அம்மனை வந்து வழிபடலாம். ஆனால் இது வந்து புதன்கிழமை பிறப்பதனால நம்ம வீட்டிலேயே ஒரு சின்னதாக எளிய அம்மனை நினைத்து ஒரு வழிபாடு வந்து நீங்கள் வந்து செய்யலாம். அது கூடவே நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தையும் நீங்கள் செய்வதன் மூலம் நிச்சயமாக அம்மனின் அருளும் உங்கள் குலதெய்வத்தின் அருளும் பாதுகாப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேப்பிள்ளை. ஆடி மாதம் பிறந்தாலே இந்த வேப்பிள்ளையோட சக்தி பல மடங்கு பெருகும் அப்படின்றது ஐதீகம். இந்த வேப்பிள்ளை இல்லாத ஒரு வழிபாடே நம்ம ஆடி மாதத்தில் பார்க்க முடியாது. அம்மன் ஆலயங்களில் இந்த வேப்பிள்ளைக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுப்பார்கள். அப்பேற்பட்ட இந்த வேப்பிள்ளையை வச்சு தான் இன்றைக்கி இந்த சின்ன எளிய பரிகாரம் வந்து நம்ம செய்ய போகிறோம். இது பல மடங்கு நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். இந்த வேப்பிள்ளை பரிகாரத்தை நீங்கள் அந்த புதன்கிழமை காலையிலும் செய்யலாம், மாலையிலும் செய்யலாம். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ கண்டிப்பாக, ஆனால் அந்த முதல் நாளில் செய்ய தவறாதீங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா, இந்த வேப்பிள்ளை ஒரு 2-3 கொத்து வந்து வேப்பிள்ளை வந்து தேவைப்படும். இது வந்து நீங்கள் தோரணமாகவும் கட்டி கொள்ளலாம், அல்லது ஒரு முடிச்சாகவும், உங்களுக்கு எவ்வளோ வேப்பிள்ளை கிடைக்குதோ அந்தளவுக்கு அதை முடிச்சாகவும் கட்டிக்கிறங்க, இல்லை தோரணமாக கட்டிக்கிட்டு அதை வந்து உங்கள் நிலைவாசலில் ஃபஸ்ட்டு மாட்டி விட்டுருங்க. நிலைவாசல் வெளியில் கேட்டு எது இருந்தாலும் சரி, நிலைவாசலில் மாட்டுவது சிறப்பு. அதில் வந்து மாட்டிட்டு நீங்கள் அந்த மாலையோ அல்லது காலையோ எப்போ மாட்டுறீங்களோ அப்பொழுது வந்து அந்த நிலைவாசலுக்கு கீழே தீபத்தை வந்து ஏற்றி வைக்க வேண்டும். 2 அகல் விளக்கில் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு அந்த அம்மனை வழிபாடு செய்து விட்டு, பூஜை அறையில் நம்ம போய் ஒரு விளக்கேற்றி வழிபாடு செய்து விட்டு இதை வந்து நீங்கள் செய்யணும். உங்கள் குலதெய்வத்தையும் அம்மனையும் பூஜை அறையில் காமாட்சி விளக்கு ஏற்றி வைத்து விட்டு நீங்கள் வந்து நன்றாக மனமாற வணங்கி விட்டு வெளியே வந்து இந்த மாதிரி தீபம் வந்து ஏற்றி வைத்து கொள்ளுங்கள். இந்த வேப்பிள்ளை தோரணம் வந்து நீங்கள் காலையில் கட்டுறீங்க, எங்களால் அப்போ தீபம் ஏற்ற முடியலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இரவு மாலை நேரத்தில் அந்த வெளியில் வந்து தீபம் ஏற்றி வைக்கலாம். முதல்ல பூஜை அறையில் நம்ம வந்து நன்றாக வணங்கி விட்டு நீங்கள் விளக்கேற்றி தீப தூப ஆராதனைகள் காண்பித்து அதுக்கப்புறமா வெளியில் வாசலில் இந்த தோரணத்தை வச்சு நீங்கள் வந்து கட்டி விட்டுருங்க. கட்டிட்டு காலையோ அல்லது மாலையோ உங்கள் வாசலில் அகல் விளக்கில் தீபம், 2 தீபம் வந்து ஏற்றி வைத்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி செய்வதன் மூலம் உங்கள் குலதெய்வத்தையும் அம்மனையும் நாம் வந்து மனதார வழிபட்டு வீட்டிற்குள் அழைப்பதற்கு இந்த வேப்பிள்ளை அப்படின்றது உங்களுக்கு மிக ஒரு உதவியாக இருக்கும். ஏன்னா ஆடி மாதத்தின் சிறப்பு அம்மன் வழிபாடு தான். அந்த அம்மன் வழிபாட்டிற்கே சிறப்பான ஒன்று எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வேப்பிள்ளை. அந்த ஆடி 1 இந்த வேப்பிள்ளையை நம்ம வீட்டு வாசலில் நம்ம வந்து தோரணமாக கட்டி வைப்பதன் மூலம் நிச்சயமாக அம்மனின் அருள் உங்கள் வீட்டிற்குள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் உங்கள் குலதெய்வத்தின் அருளும் கண்டிப்பாக உங்கள் வீட்டிற்கு வந்து கிடைக்கும். குலதெய்வத்தை நம்ம மனமாற வேண்டி கொண்டு தான் இந்த வேப்பிள்ளையை வந்து நம்ம வந்து கட்டுறோம். அதாவது நம்ம ஆடி 1 குலதெய்வ கோவிலுக்கு போக முடிந்தவர்கள் போய் வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி போக முடியாதவர்கள் நமது குலதெய்வத்தை நம்ம மனசார வணங்கி இந்த வேப்பிள்ளையை நம்ம வந்து குலதெய்வத்தை நினைத்து நீங்கள் கட்டி வைப்பதன் மூலம் உங்கள் குலதெய்வம் எங்கிருந்தாலும் நிச்சயமாக உங்கள் வீடு தேடி வந்துவிடும். அந்த ஆசி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதற்கு வந்து இந்த வேப்பிள்ளை தோரணம் அப்படின்றது ஒரு சிறந்த ஒரு பரிகாரமாக சொல்லப்படுகின்றது.
இந்த வேப்பிலை தோரணத்தை நீங்கள் வந்து கட்டுவதற்கு முன்பாக நீங்கள் மரத்திலிருந்து பறித்து வந்தவுடன் அதை வந்து நன்றாக அலசி விட்டு தான் நீங்கள் வந்து இதை வந்து செய்யணும். அப்படியே வந்து நம்ம வந்து கட்டக்கூடாது. அலசிட்டு அப்புறமா நம்ம வந்து இந்த தோரணத்தை கட்டி நீங்கள் இந்த மாதிரி நிலைவாசலில் கட்டி விட்டுருங்க. இந்த வேப்பிலை தோரணம் பார்த்திங்கன்னா அது வந்து காய்ந்து போகிற வரைக்கும் அது உங்கள் வீட்டு நிலைவாசலில் இருக்கலாம். அந்த வேப்பிலை காய்ந்து சருகாக மாறும் பொழுது அதை வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அடுத்து பூரா பார்த்திங்கன்னா அந்த ஆடி வெள்ளி செவ்வாய் வெள்ளிக்கிழமை கூட அல்லது வெள்ளி செவ்வாய்க்கு கூட நீங்கள் வேப்பிலை உங்களுக்கு கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி நீங்கள் எடுத்து மாற்றிட்டு மறுபடி கட்டி வைங்க. ஆடி மாதம் முழுவதுமே இந்த வேப்பிலை தோரணம் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த அம்மனின் அருள் பரிபூரணமாக உங்கள் குடும்பத்திற்கு வந்து கிடைக்கும். இந்த வேப்பிலைக்கு அவ்வளோ ஒரு சக்தி வந்து இருக்கின்றது. அதனால் இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த ஆடி மாதம் முழுவதும் இந்த வேப்பிலை தோரணம் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்கள் வேண்டுதல்கள் விருப்பங்கள் அனைத்தையுமே அம்மனும் உங்கள் குலதெய்வமும் கண்டிப்பாக நிறைவேற்றும். உங்கள் வீட்டில் ஏதாவது நெகட்டிவ் அந்த தீய சக்திகள் இருந்தாலும் இந்த வேப்பிலை தோரணம் இருப்பதனால அது எதுவுமே உங்கள் பக்கத்தில் கூட நெருங்க முடியாது. இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம். இந்த ஆடி மாதம் முழுவதுமே செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வரும். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். தேங்க்யூ.